எம்பி விவசாயிகள் போராட்டம். விவசாயிகள் போராட்டத்தை வந்து நம்ம ஒரு சாதாரண போராட்டமாக பார்க்கலாம். ஒரு வருஷமா அவன் வந்து ரோட்ல உட்காந்து போராடிட்டு இருக்கானே, அவனை ஏன் பிரதமர் சந்திக்கலன்ட்டு யாராவது கேள்வி கேட்டாங்களா? யூபியில் நடப்பது காட்டாட்சி. விவசாயிகிட்ட இவங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. இந்து முஸ்லீம்னு அதை பிரிக்க பாக்குறாங்க. அல்லாஹு அக்பர் என்று நான் சொன்னால் ஹரஹர மகாதேவ் என்று நீங்கள் எதிர்குரல் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அரசு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை நாங்கள் இந்த விவசாய சட்டத்துக்கு தடை விதிக்கிறோம்னு ஏன் உச்சநீதிமன்றம் சொல்ல? டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அவன் சோத்துக்கு இல்லாமல் ரோட்டுக்கு வர்றாங்க. இந்த வட இந்தியா முழுக்க தேசிய நெடுஞ்சாலைகள் கையில் குழந்தைகளை தூக்கி கொண்டு ஏழை மக்கள் நடந்ததை நம்ம பார்த்தோமா இல்லையா? 1000 கிலோ அவன் நான் விளைவிக்கிற கோதுமை, நான் விளைவிக்கிற நெல் மொத்தமாக வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் போயிடும், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரோட்டில் நிற்கிறான். நீங்கள் அவனுக்கு கவலைப்படாமல் ஏசி காரில் டிராஃபிக்கில் மாற்றவனுக்கு கவலைப்படுறீங்க. இந்த பிஜேபிக்கு ஜால்ராவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட அதை படப்பிடித்து வெளியிட வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகின. வணக்கம் தலையங்கம் நேர்களே, இந்த வார அரசியல் நிகழ்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கட்சி சார்பில்லாமல் ஒவ்வொரு வாரமும் அரசியல் நிகழ்வுகளை நம்ம அலசி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வார அரசியல் நிகழ்வுகளை நம்மோடு சேர்ந்து விவாதிப்பதற்காக திரு சவுக்கு சங்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஜோதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜோதி. ஓகே. இந்த ஊபி விவசாயிகள் போராட்டம் பிரிட்டிஷ் ஆட்சியில் கூட இந்த மாதிரி நடந்ததில்லை அப்படின்ற மாதிரி அகிலேஷ் சொல்லியிருக்காரு. என்ன தான் நடக்குதுங்க? உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் சொல்லிய குற்றச்சாட்டு 100%க்கு 100% சரியான ஒரு குற்றச்சாட்டு. சரிங்களா? இந்த விவசாயிகள் போராட்டத்தை வந்து நம்ம ஒரு சாதாரண போராட்டமாக பார்க்க முடியாது. தமிழகத்தில் வந்து இந்த MSP மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்ற அந்த குறைந்தபட்ச அடிப்படை விலை தொடர்பாக பெரிய அளவில் விவசாயிகளை இது பாதிக்காததன் காரணமாகவோ இல்லையோ, இல்லை போதுமான அளவுக்கு இங்கே விவசாய சங்கங்கள் வலுவாக இல்லாததன் காரணமாக என்னவோ, தமிழகத்தில் இதன் தாக்கம் பெரிய அளவில் தெரியவில்லை. வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் பஞ்சாபை ஒட்டிய மாநிலங்களில் பார்த்தீர்கள் என்றால் அந்த விவசாயிகள் மிக மிக தெளிவாக நமது வாழ்நாளை, நமது எதிர்காலத்தை, நமது விவசாய வளங்களை அடானி அம்பானி என்ற இருவருக்கு அடமானம் வைப்பதற்கு இந்த அரசு துணிந்து விட்டது என்று அந்த விவசாயிகள் உறுதியாக நம்புகிறார்கள். இந்த போராட்டம் வந்து ஒரு வாரமாக நடக்கலை, 10 நாளாக நடக்கலை, 1 மாசமாக நடக்கலை, 2 மாசமாக நடக்கலை, வருஷக்கணக்கு 1 வருடமாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களும் வந்து அமைதியாக வன்முறையில் ஈடுபடாமல் அவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சாலை மறியல், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது, உண்ணாவிரதம் நடத்துவது, சாலைகளை மறிப்பது, முழக்கங்கள் இடுவது, இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டம் அனுமதி அளித்திருக்கக்கூடிய ஒரு போராட்ட வழிமுறை. சரிங்களா? 1 வருஷமாக அவன் ரோட்டில் உட்காந்துருக்கான். நீங்கள் எல்லோரும் வந்து டிராஃபிக்கு பிளாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குளிரூட்டப்பட்ட கார்களில் செல்பவர்கள் கவலைப்படுகிறார்கள். அவனுக்கு எதிர்காலமே இல்லையே, வயிற்றுக்கு நாளைக்கு எனக்கு என்னோட எதிர்காலமே பாழாகுதுன்ட்டு அவன் அந்த விவசாயி அச்சத்தில் இருக்கான். அவனை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொன்னேன்னா இன்றைக்கி போய் மோடி அவர்கள் வந்து பாராளுமன்ற கட்டிடம் கட்டப்படுகிறதா இல்லையா, சரியான முறையில் கட்டப்படுகிறதான்றது அமெரிக்காலேருந்து இறங்கி 1.5 மணி நேரத்தில் ஜெட்லாக் இல்லாமல் போய் கட்டிடத்தை பார்வையிடறாருன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் எழுதுது. 1 வருஷமாக அவன் வந்து ரோட்டில் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கானே, அவனை ஏன் பிரதமர் சந்திக்கலன்ட்டு இவங்க யாராவது கேள்வி கேட்டாங்களா? இன்றைக்கி வந்து தேசிய ஊடகங்களும் சரி, அச்சு ஊடகங்கள் பெரும்பாலான ஊடகங்கள் வந்து விவசாயிகள் வன்முறையில் இறங்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே வந்து ஒரு மத்திய அமைச்சர் இல்லை மாநில அமைச்சர் இல்லை அந்த ஊபி மாநிலத்தின் துணை முதல்வர் அங்கே போகிறாங்கன்னா அவர் காரை மறிக்கிறார்கள். இது ஒரு உரிய நியாயமான போராட்ட வழிமுறை தானே? அந்த மத்திய உள்துறை இணையமைச்சரின் மகன் வந்து இன்னைக்கு இதே பிஜேபி அரசாங்கம் அவர் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கா இல்லையா? இந்த சம்பவத்துக்கு 3 விவசாயிகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் உட்பட 9 பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த 9 பேர் இறந்திருக்காங்கன்னா இது வந்து ஒரு தேசத்தை உலுக்கக்கூடிய ஒரு சம்பவமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை வந்து போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை குறிப்பாக உயிரிழந்த குடும்பங்களை சென்று ஆறுதல் அளிப்பது என்பது ஒரு அரசியல் மரபா இல்லையா? மரபுன்னு சொல்றத வந்து இது கடமையா இல்லையா? எதிர்கட்சியோட கடமையா இல்லையா? பிரியங்கா போறாங்க, ஷி வாஸ் அரஸ்டட். அகிலேஷ் யாதவ் வீட்லேயே அரஸ்டடு, பிரியங்காவோட அட்வொகேட்டு அரஸ்டடு, சமாஜ்வாடி இவர் அகிலேஷ் அண்ட் பிஎஸ்பியிலிருந்து அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி போறாரு, அவரு அரஸ்ட். யாருமே அந்த சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் இதோடு இதை பார்க்கக்கூடாது. ஹத்ரஸ் வழக்கில் கேரளாவிலிருந்து சென்று போய் ரிப்போர்ட்டிங்காக ரிப்போர்ட்டிங் பண்ண போன ஒரே காரணத்துக்காக தானே சித்திக் கப்பான் என்ற அந்த பத்திரிகையாளர் இத்தனை வருடங்களாக சிறையில் இருக்கிறார். ஊபியில் நடப்பது வந்து பிரிட்டிஷ் ராஜில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கூட இத்தகைய கொடுமைகள் நடைபெறவில்லைன்ட்டு அகிலேஷ் யாதவ் அவர்கள் சொன்னது மென்மையான ஒரு கண்டனமாக பார்க்குறேன். உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருப்பது காட்டாட்சி. யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், யாரை வேணாலும் தூக்கி உள்ளே போடலாம். சென்னையில் அமர்ந்து கொண்டு, எனக்கு அந்த பத்திரிகை பெயர் நினைவில்லை, சென்னையில் அமர்ந்து கொண்டு உத்தரப்பிரதேசத்தில் இது போன்ற தவறுகள் நடக்குதுன்னு நம்ம தமிழ்நாட்டில் யாருமே அதை பார்த்துருக்க மாட்டோம்.
இங்கே இருந்துக்கிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கார் ஜோதி. அவர் இங்கே இருக்கிறாருன்றது நமக்கே தெரியாது, நமக்கு ஹிந்தின்றதுனால நம்ம யாரும் அந்த வீடியோ பார்க்க போகிறதில்ல. பட் ஹிஸ் வீடியோஸ் ஆர் பாப்புலர் இன் யூபி. அங்கேருந்து எஃப்ஐஆர் போட்டு சென்னையில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க தெரியுமா, 2-3 மாதங்களுக்கு முன்னாடி. யாருமே அதை விமர்சிக்க கூடாதா? எல்லாரையும் பிடிச்சி தீவிரவாத தடுப்பு சட்டத்தில் உள்ளே போடுறது, செடிஷன் தேச விரோத வழக்கில் வச்சு போடுறது, எல்லாம் சொல்லி பார்க்கும்போது திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் சொல்கிற விமர்சனன்றது மென்மையான விமர்சனமாக தான் பார்க்குறேன். ஊப்பியில் நடப்பது காட்டாட்சி. இந்த வன்முறை யோகிக்கு பின்னடைவாக இருக்குமா? இந்த வன்முறை இப்போ நடந்த இந்த வன்முறை யோகிக்கு வந்து இது பின்னடைவா? யோகிக்கு பின்னடைவா இல்லையான்றதெல்லாம் எதிர்கட்சிகள் எப்படிப்பட்ட ஒரு எதிரணியை கட்டமைக்கிறார்கள், எதிர்கட்சிகளின் அணி எப்படி அமையப்போகிறது, அவர்கள் எப்படி வந்து வேட்பாளர் தெரிவித்து போல பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் வச்சு யோகி இந்த தேர்தலில் வீழ்த்தப்படுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 தொகுதிக்கு வந்து 5 பிரதான கட்சிகள் வேட்பாளர்கள் போட்டாங்கன்னா பிஜேபி எளிதாக வெற்றி பெற்றுட்டு வரும் இல்லையா? அதனால் இது பின்னடைவா இல்லையன்றதெல்லாம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் நம்ம பார்க்க முடியும். பட்டு இது வந்து ஒரு மோசமான ஒரு அவலச்சூழல். உத்தரப்பிரதேசத்தில் நடப்பது கிட்டத்தட்ட ஒரு காட்டாட்சி தான் இங்கே நடந்து வைக்கிறது. எனக்கு இந்த கங்கையில் செகண்ட் வேவ் அப்போ இந்த கங்கை கரை முழுக்க பிணங்கள் மீது பார்த்தீங்களா இல்லையா? அவர் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரா இல்லையா? வந்தது நம்ம சர்வதேச இந்திய ஊடகங்கள் இதை எழுதல, சர்வதேச ஊடகங்கள் படம் பிடித்து காண்பித்தன. அதை எழுதின பத்திரிகையாளர்கள்லாம் பிடிச்சி இவங்க ஜெயிலில் போட்டாங்கன்னா காட்டாட்சி தானே அதை சொல்ல முடியும்? ஒரு டெமோக்ரஸியில் இது நடக்குமா? ஒரு இன்சிடென்ட் நடக்குது. நான் வந்து உத்தரப்பிரதேச முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் அந்த 3 விவசாயிகளோ இல்லை 6 விவசாயிகளோ இறப்பதற்கு காரணமானவர் என்று நான் சொல்லலை. ஒரு எதிர்கட்சினே சம்பவம் நடந்த இடத்துல போய் ஆறுதல் சொல்கிறது சரி நியாயம் தானேங்க? அவங்களுடைய கடமை. நம்ம ஊரில் வந்து தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டு அந்த துப்பாக்கி சூட்டு நடந்துச்சு. தமிழகத்தின் திரு ரஜினி அரசியல் கட்சியே தொடங்காத ரஜினிகாந்த் உட்பட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே போனாங்களா இல்லையா? நீங்கள் அதை பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்னு சொல்லுங்கள், 1000 காரணம் சொல்லுங்கள். பட் ஒரு கட்சியாக பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது எதிர்கட்சிகளோட கடமை. நீ யாருமே அங்கே போகக்கூடாது, எல்லாரையும் பிடிச்சி நீ அரெஸ்ட் பண்ணி உள்ளே போயின்னு சொன்னேன்னா அது காட்டாட்சின்னு தானே சொல்ல முடியும். இதை தவிர்த்து வந்து அங்கே இணைய வசதி முடக்கப்பட்டத ஒரு செய்தியும் வந்தது. 144 போட்டிருக்காங்க இணைய வசதி. அந்த லக்கிம்பூரி பகுதியில் மட்டும் இணைய வசதி முடக்கப்பட்டதா இல்லையான்றது எனக்கு உறுதியாக தகவல் இல்லை. பட் 144 தடை சட்டம் போடப்பட்டிருக்கிறது, அது வரைக்கும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இதெல்லாம் செய்வாங்க, இது ஒன்றும் வியப்படைகிறதுக்கு ஒன்றும் இல்லை. போட்டு இது இணையத்தை முடக்குவாங்க, ஊரடங்கு சட்டம் கூட போடுவார்கள். ஏன்னா அவங்க எந்த விதமான ஜனநாயக விதிமுறைகளுக்கும் அவர்கள் கட்டுப்படுவதாக, பிஜேபி கட்டுப்படுவதாக தெரியவில்லை. அவர் வந்து சட்ட விதிமுறைகளை மனித உரிமைகளை காற்றில் பறக்க விட்டுக்கிட்டு காட்டாட்சி தான் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கான்னு தான் சொல்ல வேண்டும். இதை தொடர்ந்து ஒரு கேள்வி, வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகள் போராட்டம் முடிந்து விட்டதா? முடிந்துவிடும் என்று பிஜேபியும் பிஜேபி தலைவர்களும் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நெப்போலியனுக்கு வந்து பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ, நெப்போலியன் கண்ட முதல் தோல்வி, அதாவது ஒரு பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ என்றால் இதுவரை சந்திக்காத தோல்வியை ஒரு மனிதன் சந்தித்தான் அப்படின்றதுக்கு பொருளாக ஆங்கிலத்தில் இதை ஓமையாக சொல்லுவாங்க. பிஜேபியோட வாட்டர்லூ வந்து இந்த வேளாண் சட்டங்கள் தான். நான் இந்த சந்தேகத்திற்கு இடம் வர உறுதியாக சொல்லுவேன். சொல்கிறேன், நீங்கள் சுதந்திர போராட்ட வரலாறை பார்த்தீர்கள் என்றால் சீக்கியர்கள் இந்த சுதந்திர போராட்டத்திற்கு அளித்த பங்கு என்பது நம்ம வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அந்த சீக்கிய சமூகம் என்பது ஒரு மிகுந்த அன்பு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சமூகம். ஜாலியன் வாலாபாயில் அவர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன். அண்டு பகத்சிங்கு, ராஜ்குரு, சுக்தேவெல்லாம் யார்? சீக்கியர்கள். அதனால் வந்து இந்த சீக்கியர்கள் வந்து சுதந்திர போராட்டத்தில் ரொம்ப ஃபெரோஷியஸ். உங்களுக்கு மிலிட்டரியிலே பார்த்தீங்கன்னா சீக் ரெஜிமெண்ட்ஸ்லாம் வந்து செப்பரேட்டாகவே இருக்குது. அவர்கள் ஆரம்ப காலத்தில் அந்த தேசபக்தியில் நாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. சரி, இந்த போராட்டம் தொடங்கினப்போ ஒன்று கூப்பிட்டு பேசணும், கூப்பிட்டு பேசி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். டெல்லியில் சிஐஏ போராட்டம், சிஐஏ என்ஆர்சிக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு, ஷாகின் பாக்ல நடந்தது உங்களுக்கு தெரியும். அப்போ ரொம்ப எளிதாக இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்க, கொரோனா பரவுனதுக்கே தப்லீக் ஜமாத் காரணம், சிங்கிள் கிளஸ்டர்னு ஆரம்பித்தாங்க. அடுத்து வந்து இந்த சிஐஏ போராட்டம், அதுக்கு முன்னாடி நடந்துக்கூடிய சிஐஏ போராட்டத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் நுழைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கபில் மிஸ்ரா எம்பி பேசி அது ஒரு கலவரத்தில் போய் முடிஞ்சிச்சு. இந்த விவசாயிகள் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் தொடங்கினோன்னா முதல்ல அவங்களை காலிஸ்தானிஸ்னாங்க, நக்சலைட்ஸ்னாங்க, தீவிரவாதிகள் நாங்கள். அவர்களை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்துனாங்க. இந்த விவசாயிகளோட போராட்டம் வந்து பிஜேபி அரசோட வாட்டர்லூவாக, அதாவது பிஜேபி அரசுக்கு மிகப்பெரிய தோல்வியாக முடியும். இன்னும் ஃப்ராங்காக சொல்கிறேன் ஜோதி, என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க பிஜேபிக்கு. அந்த விவசாயிகள்ட்ட இவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, இந்து முஸ்லீம்னு அதை பிரிக்க பார்க்குறாங்க. அந்த விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய அந்த ராகேஷ் திக்காயத் அவர்கள்
கடைசியாக நடந்த அந்த ஒரு மகா பஞ்சாயத்தில் பேசும்போது, அல்லாஹு அக்பர் என்று நான் சொன்னால் ஹரஹர மகாதேவ் என்று நீங்கள் எதிர்குரல் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை என்ன பண்ணிட்டாங்க பார், இந்த ஆள் வந்து கூட்டத்தில் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறான், அதை மட்டும் கட் பண்ணி இவர் வந்து இஸ்லாம் இந்த தீவிரவாதத்தை தூண்டி விடுறான் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. விவசாயிகள் மதம் ஆச்சரியங்களை எல்லாம் கடந்து இது நமது வாழ்க்கை நமது எதிர்காலம் சம்பந்தமான போராட்டம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இதே இன்று விவசாயிகள் போராட்டத்தை வழிநடத்தும் திரு ராகேஷ் திக்காயத் அவர்கள் 2013-14 என்று நினைவு முசாஃபர் நகரில் நடந்த அந்த மிகப்பெரிய கலவரத்தில் பிஜேபி பக்கம் இருந்தார் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு அவர் வந்து அவர் திக்காயத்து ராகேஷ் திக்காயத்து எடுக்கக்கூடிய முழக்கம், நாம் எல்லாரும் இந்து கிறித்துவர் பௌத்தர் இஸ்லாமியர் என்ற வேற்றுமைகளை மறந்து நாம் விவசாயிகள் என்ற ஒற்றை பதாகையின் கீழ் போராடுவோம், மிஷன் 2024 பிஜேபியை வீழ்த்துவது தான் எனது ஒரே லட்சியம் அப்படின்ட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறாரு. இது எப்படி வந்து இந்த போராட்டம் முடிஞ்சிடும் தோல்வி அறிவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த போராட்டம் பிஜேபிக்கு மிகப்பெரிய தலைவலியாக ஏற்கனவே உருவெடுத்து விட்டது. அவர்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க வந்து இந்த ராமர் கோயிலுக்கு அடிக்கல்லாம் கட்டின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகிடும் அப்படின்லாம் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, பட் எதுவுமே எடுபடலை. அதுவும் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஜோதி, விவசாயி ஒரு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கான், அவன் போராட்டம் நடத்துகிற விவசாயி மேலே காரை விட்டு ஏற்றிட்டு யாருமே அவனை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த மக்கள் தொடர்ந்து பொறுமையாக இருந்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அதனால் இந்த விவசாயிகள் போராட்டம்லாம் அத்தனை எளிதாக முடிவு பெறும் என்று நான் நினைக்கிறேன். நீதிமன்றம் இது சம்பந்தமாக சில கேள்விகள் எழுப்பியது, அது என்ன என்ன விஷயமா, என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்கன்னா, நீதியரசர்கள் நீதிமான்கள் போராட்டம் நடத்துவதால் மக்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது, இது போன்ற இடையூறுகளை தொடர்ந்து ஏற்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது, இந்த பக்கம் வழக்கும் நீங்கள் தொடுக்கிறீர்கள் அந்த பக்கம் போராட்டமும் நடத்துனீங்கன்னா நீதிமன்றத்துக்கு என்ன மரியாதை, இது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். நீதிமன்றத்தை ஒருவர் அணுகுவது எதற்காக? விரைவாக எங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படின்றது தான். காஷ்மீரில் 370 ரத்து செய்யப்பட்டு 1.5 ஆண்டுகள் ஆயிடுச்சா? அதை ரத்து செய்வதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கை இதுவரைக்கும் ஒரு விசாரணை நடத்தியிருக்கா உச்ச நீதிமன்றம்? பண்ணலை. இன்னொன்று, இதற்கு முன்னாடி இருந்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் அமர்வில் தான் நினைக்கிறேன், அந்த விவசாயிகளோட போராட்டம் வந்து கொஞ்சம் அந்த உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் கவர்மெண்ட்டே செட்டிங் பண்ணி என்ன பண்ணாங்க, சம்மந்தம் இல்லாத 4-5 விவசாயிகள் சங்கத்தை, அதாவது அந்த விவசாயிகள் நடத்தக்கூடிய போராட்டத்தில் இல்லாத இந்த தமிழில் லெட்டர் பேட் சங்கங்கள்னு சொல்லுவோம்ல, இது போன்ற சங்கங்கள்லாம் 4-5 சங்கங்களை வச்சு போட்டாங்க. தேர்தலுக்கு முன்பே நான் இதை வந்து கடுமையான விமர்சனத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைத்தேன். ஓகே, தமிழ்நாட்டிலேருந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக ஒரு விவசாயிகள் சங்கம் போகுது, பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக, அந்த விவசாயிகள் சங்கத்தின் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் நாங்கள் நீதிமன்றத்தின் முன்பாக வழக்காடுவதற்கு வரவில்லை, அவர்கள் சார்பாக அன்னைக்கு ஆஜராக வேண்டியவர்கள் 2 வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன், மூத்த வழக்கறிஞர் திரு துஷ்யந்த் தவே. அவர்களுக்கு அவங்க கிளையண்ட்டு சொல்கிறதானே அவங்க போய் சொல்ல முடியும், அவங்க பேச முடியாது இல்லையா, அவங்ககிட்ட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவர்கள் அன்றைக்கி கோர்ட்டுக்கே போகல. தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் சார்பாக போய் அந்த நீதிமன்றத்தோட ப்ரொசீடிங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணது யார் தெரியுமா? திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு பி வில்சன், மூத்த வழக்கறிஞர். அந்த உச்சநீதிமன்றத்தின் அந்த உத்தரவு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா, அவர்கள் ஒரு குழுவை அமைத்தார்கள் உச்சநீதிமன்றம் அந்த விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துறது, இதை ஆய்வு பண்ணுறது ஒரு குழு அமைச்சு நினைவிருக்கா? அந்த குழுவில் 4 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதில் 3 பேர் விவசாய சட்டத்தை வேளாண் சட்டங்களை ஆதரித்து கட்டுரை எழுதியவர்கள். அந்த குழு எப்படி வந்து விவசாயிகளுக்கு நியாயம் கொடுக்கும்? 4வது ஒருத்தர் இருந்தார்ல, அவர் விலகிட்டார் அந்த குழுவிலிருந்து. அந்த குழுவில் நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் சங்கம் போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் வில்சன் வாக்குறுதி கொடுத்தாரு. நான் கேட்குறேன், 1.5 வருஷமாக ஆர்டிகல் 370 ரத்து பண்ணுறது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, நீங்கள் என்ன நியாயம் கொடுத்துட்டீங்க? ஒரு போராட்டம் என்றால் 4 பேருக்கு இடையூறு வரத்தாங்க செய்யும், அந்த விவசாயி வந்து கல்லெடுத்து அடிக்கிறானா ரோட்டில் போகிற காரில்? இல்லை. கான்ஸ்டியூஷன் படி அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதற்கு உரிமை உள்ளதா இல்லையா? கட்டாயமாக இருக்குது. இருக்குது, அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. கவர்மெண்ட் வந்து அழைச்சி பேசும்போது வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, போராட்டத்தை கைவிட்டால் தான் பேச்சுவார்த்தைன்றதில் தெளிவாக இருக்கிறார்கள். விவசாயிகள் விவசாய சட்டத்தை ரத்து பண்ண அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு குறைந்தபட்சம் உச்சநீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் மிகுந்த கவலைப்படும் போக்குவரத்துக்கான இடையூறுன்ற பிரச்சனையை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பிரச்சனையை அடிப்படையாவது வைத்து அரசு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை நாங்கள் இந்த விவசாய சட்டத்துக்கு தடை விதிக்கிறோம், ஏன் உச்சநீதிமன்றம் சொல்ல சொல்லாமல் இல்லையா? சொல்ல, விவசாயிகள்கிட்ட கேட்கும்போது அதர் சைடும் அவங்க கேட்கலாம், அரசு சைடு கேட்கலாம்ல. ஏங்க, அவங்க தான் 1.5 வருஷமாக அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, கவர்மெண்ட்டை நம்ப மாட்டேங்கிறாங்க, எங்களை ஏமாத்துதுன்றாங்க.
எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்றாங்க. அவர்களை நம்ப வைக்கும் வரை நாங்கள் இந்த வேளாண் சட்டங்களுக்கு தடை விதிக்கிறோம். ஏன் உச்சநீதிமன்றம் சொல்ல? டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அவன் சோத்துக்கு இல்லாமல் ரோட்டுக்கு வர்றாங்க. அவன் நான் விளைவிக்கிற கோதுமை, நான் விளைவிக்கிற நெல் மொத்தமாக வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் போயிடும், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்போ ரோட்டில் நிற்கிறான். நீங்கள் அவனுக்கு கவலைப்படாமல் ஏசி காரில் டிராஃபிக்கில் மாற்றவனுக்கு கவலைப்படுறீங்க. பொதுமக்கள் பொதுமக்கள் இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு பேர்களா? ஆமாம், அதானி அம்பானி தான். நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஜோதி, அந்த மார்ச் மாதம் லாக்டவுன் வந்து திடீர்னு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் இன்று முதல் முழுமையான லாக்டவுனை அறிவித்தப்போ அந்த வட இந்தியா முழுக்க தேசிய நெடுஞ்சாலைகள் கையில் குழந்தைகளை தூக்கி கொண்டு ஏழை மக்கள் நடந்ததை நம்ம பார்த்தோமா இல்லையா? 1000 கிலோமீட்டர் நடந்து பார்த்தோமா இல்லையா? அப்போ இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்தபோது மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா சாலைகளில் ஒருவர் கூட நடக்கவில்லைன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. எல்லா ஊடகங்களும் இந்த பிஜேபிக்கு ஜால்ராவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட அதை படப்பிடித்து வெளியிட வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகின. அன்னைக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வழக்கறிஞர் சொல்றாரு சாலைகளில் ஒருவர் கூட நடக்கல. உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டுக்கணும்? பேப்பர் படிக்கிறியா இல்லையான்ற கேள்வி அவர்கிட்ட கேட்டுக்கணுமா இல்லையா? அமைதியாக தானே இருந்தாங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி வருஷ கணக்கில் நான் ரொம்ப எளிமையா சொல்றேங்க ஜோதி, தமிழ்நாட்டிலிருந்து இந்த 11 MLA தகுதி நீக்க வழக்கு உச்சநீதிமன்றத்தில் எத்தனை வட்டமா நிலுவையில் இருக்கு? ஓபிஎஸ் வந்து பிப்ரவரி 2017 தர்மயுத்தத்தை தொடங்கினார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தார். மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் நடந்த ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஓபிஎஸ் செம்மலை உள்ளிட்ட இப்போ அந்த மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்ட 11 MLAக்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்தனர். அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு ஸ்பீக்கருக்கு போட்டப்போ அது போன கவர்மெண்ட்டு இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு இப்போ அது முடிஞ்சு அடுத்த அசம்பிளி வந்துருச்சு இல்லைங்களா? மாறிடுச்சு. இன்று தமிழகத்தின் சபாநாயகராக இருக்கக்கூடிய அண்ணன் திரு அப்பாவு அவர்கள் அந்த ராதாபுரம் தொகுதியில் வந்து வெறும் 46 வாக்கு வித்தியாசத்தில் அவர் தோற்கடிக்கப்பட்ட போது அந்த தபால் வாக்குகளை எண்ணும் போது அதுக்கு தடை விதிச்சது உச்சநீதிமன்றம். கடைசியாக நடந்த ஹியரிங்கில் அண்ணன் அப்பாவு டெல்லிக்கு போயிட்டு என் பெயர் அப்பாவு கோஸ்வாமியாக இருந்தால் எனக்கு உச்சநீதிமன்றத்தில் நியாயம் கிடைச்சிருக்குன்னு சொன்னார். இதை விட வேற என்னங்க சொல்ல முடியும்? இவர்கள் ஆங்கிலத்தில் வந்து சிட்டிங் இன் ஐவரி டவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நீதிபதிகள் வந்து ஏழைகள் உழைப்பாளி மக்களின் பசி கஷ்டம் என்னன்றது இவங்களுக்கு தெரியாது. இவர்களுக்கு பட்டாசு வெடித்தா புக வரும், மக்கள் வந்து ரோட்டில் வந்து இவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப கருணை காட்டுவாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மனிதர்களை வந்து மசனக்குடி அருகே ஒரு புலி அடித்து கொண்டு இருக்குது. சுட்டு பிடிக்கணுன்றது இயல்பாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அது எவ்வளோ அவசரமாக வந்து ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு அது ஹியரிங்க்கு வருது. இவர்கள் இந்த மாதிரி விலங்குகளுக்கு கருணை காட்டுவார்கள், இதுக்கெல்லாம் கருணை காட்டுவார்கள், பசியில் துடிக்கிற மனுஷனுக்கு கருணை காட்ட மாட்டார்கள். நான் தொடக்கத்திலே இப்போ இந்த கேள்வியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டை கூப்பிட்டு நாங்கள் இந்த லாவை ஸ்டே பண்ணுறாங்க, 1 வருஷமாக போராடிட்டு இருக்கான். நீங்கள் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறான். வி ஆர் ஸ்டேயிங் தீஸ் ஃபார்ம் லாஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த போராட்டம் முடிவு வருமா வராதா? நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. ஓகே, எல்லா போராட்டங்களுக்கும் நீதிமன்றம் தீர்வு கிடையாது. நாளைக்கு இந்த மாதிரி எல்லா போராட்டங்களையும் நீதிமன்றம் தலையிடுவதை அனுமதிச்சா என்ன ஆகுன்றது நான் சொல்லட்டுமா? எந்த செக்டர் இன்றைக்கி விவசாயிகள் போராடுறாங்க, நாளைக்கு வந்து ஒரு இந்த கேப் ஓட்டுற தொழிலாளிகள், கூலி தொழிலாளிகள், சவர தொழிலாளிகள், துப்புரவு தொழிலாளிகள், யார் போட்டாலும் யார் வந்து போராட்டம் நடத்துனாங்கனாலும் இதனால் வந்து இந்த வசதி படைத்தவர்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களாம் யாரையாவது ஏற்பாடு பண்ணி யாராவது ஒருத்தர் ஸ்ட்ரைக்கை இல்லீகல்னு ட்ரீட் பண்ணுங்கன்னு கோர்ட்டுக்கு போக முடியுமா முடியாதா? நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விரைவான தீர்வு கிடைக்குங்க. சிம்பிளாக சொல்கிறேன் ஜோதி, 11 MLA கேஸ் என்னாச்சு? தமிழ்நாட்டு மேட்டர் மட்டும் எடுத்துக்கோ. காஷ்மீரில் 370 ரத்து பண்ணதுக்கு எதிராக எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன? ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் இவங்க வந்து இந்த போக்குவரத்துக்கான இடையூறு எல்லாமே வந்துட்டு இது அவங்கள சார்ந்து மட்டும் இல்லை, இது நமக்கான ஒரு போராட்டமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்க. இப்போ விவசாயிகள் போராடுறது நமக்கான போராட்டங்களை விட நமக்கான போராட்டங்கள்ன்றதை விட இந்நாட்டின் முதுகெலும்புகளாக இருக்கக்கூடிய விவசாயிகளின் பிரச்சனை இது. அவர்களுக்கு அந்த விவசாயிகள் நல்லா இருந்தால் தானேங்க நம்ம நல்லா இருக்க முடியும். இந்தியா ஒரு அக்ரேரியன் கண்ட்ரின்றது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்தியா கிராமப்புற பொருளாதாரம் சார்ந்த ஒரு நாடு. அப்படி இருக்கும்போது அந்த இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயியோட பிரச்சனை அது நம்ம பிரச்சனை ஜோதி. ஜட்ஜிங்க பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது நமது பிரச்சனை. நாம் விவசாயிகளோடு தான் நிற்க வேண்டும். நீங்கள் இங்கே இசுசு காரில் சுற்றிக்கிட்டு இங்கே சென்னையில் வந்து பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறது போல ஊரில் போய் நீங்கள் விவசாயம் செய்யக்கூடாது. மக்கள் பணம் சொல்லுங்க, அரசாங்கம் யார் எங்க இருந்து வருது? மக்களுடைய வரி பணம், மக்கள் வரி பணம் கொடுக்குறோம். மக்கள் வரி பணம் நம்ம வரி பணத்தை எடுத்தானங்க கொடுக்குறாங்க. தீபாவளி பொங்கலுக்கு வந்து ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் போடுறோமே, அதுல என்ன தவறுன்னு கேக்குறேன்.
அதிமுகவுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் களமாடுகிறார்களே உங்கள் உடன்பிறப்புகள் தம்பிகள், அவங்களை கூட்டு போய் வேலை செய்ய சொல்ல வேண்டியதானே. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏழை உழைப்பாளி மக்களின் பசியை போக்குவதுதான் ஒரு அரசின் நோக்கமாக இருக்க வேண்டும். சீமான் கட்சி மற்றும் சீமான் நிர்வாகிகள் மீது நிதி முறைகேடு புகார்கள் இதுவரை வரவில்லையா? சீமான் சொல்றாரு தமிழகத்தை வந்து தமிழன் தான் ஆள வேண்டும், தமிழன் தான் இங்கே அரசியலில் போட்டியிட வேண்டும்ட்டு. இந்த மாதிரிலாம் வந்து மோடியை விட மிகப்பெரிய அம்புலி மாமா கதைகளை தமிழக பாஜக தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொன்முடி மேல 2001 ஜெயலலிதா அரசாங்கத்தில் போட்ட சொத்து குவிப்பு வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் உலகம் போற்று உத்தமர்கள் கிடையாது. என்னென்ன திமுகல வந்து இவர்கள் செய்யாத நிலபகரிப்பா?